రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే పాతాపితాయువతయస్తనయామి భూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యశనకులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగుణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరత్సమహదాక్వయభట్టనాథశ్రీభక్తిసారకులశేఖరయోగివాహాన్ భక్తాంగ్రిరేణుపరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం శీరున్నతూప్పుల్ తిరువేంగడముడయాన్ వారున్నచ్చన్న పడమొడియుల్ ఓరున్రుదానే అమయాదో తారణియుల్ వాళ్వార్కు వానేర కోమళవும் వాழ்வு மண்ணு திருமந்திரத்தின் வாழ் துயத்தின் பொருளும் சொன்னு புகழ் கீதனில் சொன்னவென்ன அஞ்சின் பொருளும் அன்னவயல் கட்சி அருளாளர் திருச்சின்ன ஒலி இன்னபடி என்றுரைத்தான் எழில் வேதாந்தாரியனே ஏகாந்தமூன்றும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளலாய் சாகாந்த தேசிகனாம் தூப்புள் திருவேங்கடசபு குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான விருநாளெழுத்தின் பல்வன்மையெல்லாம் விருச்சி நலம்பர உதகவல்லார்க்கு இந்த மேதினிக்கே மரிச்சின்னம் ஈழப்பிறவாமல் வாழ்விக்குமால் வரதர் திருச்சின்ன ஓசை ஒலி திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றை தேவருக்கே. இந்த திருச்சின்ன மாலையில எம்பெருமான் அவதாரம் ஆயிருக்கார். காஞ்சிபுரத்தில் தேவராஜ பெருமான் அவதாரம் ஆயிருக்கார். அவர் வந்தார் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய விருதங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு திருச்சின்னம் என்கிற வாத்தியத்தை ஊதுகிறார்களாம். அப்பொழுது அந்த திருச்சின்ன ஓசையிலே திருமந்திரத்தின் பொருளும் துவயத்தின் பொருளும் சரமஸ்லோகத்தின் பொருளும் எல்லாமே ஒலிக்கின்றன போல இருக்கான். அத அந்த பாவத்தோடு இருந்து பார்க்கிறவாள் தான் அனுபவிக்க முடியும். சுவாமி தேசிகன் அந்த அனுபவத்தை தாம் பெற்றார். அதே அனுபவத்தை நமக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே பல கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதனால இந்த திருச்சின்ன ஓசை ஒலி இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய இந்த மந்திரார்த்தங்கள் அதை நமக்கும் காமித்துக் கொடுப்பதாக இந்த திருச்சின்ன மாலை அருளை செய்கிறார். அதுல முதல்ல பிரணவத்தை சேர்த்ததுதான் திருமந்திரம். அஷ்டாட்சரம் என்பது பிரணவத்தை சேர்த்ததா அஷ்டாட்சரம். அதுல பிரணவத்தினுடைய அர்த்தத்தை முதல் இரண்டு பாட்டிலே சொல்ல ஆரம்பம். அதுல முதல் இரண்டு பாட்டிலே அகாரத்தினுடைய அர்த்தம் சொல்ற, அடுத்தது உகாரத்தினுடைய மகாரத்தினுடைய அர்த்தம் மூணாவது பாசுரத்திலே வரப்போகுது. முதல்ல அப்படிங்கிறது பகவானுடைய ஒரு திருநாமம். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருத இலக்கணப்படியும் மந்திர சாஸ்திரங்கள் சொன்னபடியும் உலக வழக்கின்படியும் அதனுடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகன் பல கிரந்தங்கள்ல சாதிச்சிருக்கார். ஆனால் எம்பெருமானுடைய திருநாமம் எப்படி அக்ஷரங்கள்ல முதல்ல இருக்கோ அந்த மாதிரி சர்வபேருக்கும் காரணமாக எம்பெருமான் ஆதியா இருக்கிறபடியினால அப்படின்ற காரணம் என்ற அர்த்தம், ரக்ஷகன் என்ற அர்த்தம், இப்படிப்பட்ட அக்ஷரங்கள் அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதுல காரணம் என்ற அர்த்தமாகும் அப்படிங்கறத வச்சுட்டு முதல் பாசுரம் பிரதானமா வந்து ரக்ஷகன் என்கிற அர்த்தமாகும். ஆனா அவர் ரக்ஷனே அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்தது, அதனால எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்துல இரண்டாவது பாட்டு வந்திருக்கு என்பதாக சொல்லலாம்.
இரண்டாவது பாட்டிலே அருமறையை ஊழிதலில் காத்தார் வந்தார் அப்படின்னு நமக்கு பகவான் செய்கிற பிரதான ரட்சகத்துவங்கிறது நம்மளை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்கிறது மாத்திரம் இல்ல, நமக்கு வேண்டிய சாஸ்திரத்தை கொடுத்திருக்கான், அந்த வேதத்தை காப்பாத்தி கொடுத்திருக்கான். குறிப்பாக பிரளய காலத்திலே யாருமே கிடையாது, பிரளய காலத்தில் பகவான் மாத்திரம்தான் இருக்கான். அவன் அந்த வேதத்தை நமக்காக காப்பாத்தி வச்சு அதே வேதத்தை அப்படியே அடுத்த காலம் கொடுக்கிறான். அதான் எம்பெருமானார் சொன்னார், வேதம் நித்தியம் சொல்றாரு. நித்தியம்னா என்ன? பழைய காலத்துல வேதத்துக்கு நாசம் கிடையாதா அப்படின்னு கேட்டான். வேதம்ங்கிறது சப்தம் தானே, சப்தத்துக்கு நாசம் உண்டு. பழைய காலத்துல ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் எல்லாம் போயிடும். அந்த ரூபரசு கந்த ஸ்பர்சத்துக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய திரவியங்கள் பிருத்வி அப்போ தேஜஸ் வாயு ஆகாசம் அதெல்லாமும் போயிடும். அப்படி வேதம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அப்படி அர்த்தம் இல்லை வேதம் அழியாது, வேதம் அனாதியானதுன்னு சொன்னதுக்கு அப்படி அர்த்தம் இல்லை. சப்தங்கிறது உண்டாகும் போகும். ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த வேதத்தினுடைய வரிசை முறையை மாற்றுவதில்லை. அதாவது முன் கல்பத்துல வேதம் எப்படி இருந்ததோ அதை அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு அடுத்த கல்பத்துல அதே வேதத்தை அப்படியே கொடுக்குறான். பகவான் இருக்காங்களையோ, அவனுக்கு சர்வஜானபடினா அவனுடைய நினைவு இருக்கலையோ, அந்த நினைவிலே முன்கல்பத்தில் இருந்த வேதத்தை அடுத்த கல்பத்தில் அப்படியே கொடுக்கறான், கொஞ்சம் கூட மாற்றாம கொடுக்கறான். அதனால பகவான் புதுசா ஒண்ணு பண்ணல, ஏற்கனவே இருக்கிறது தான் கொடுத்தான். நாம இப்ப ஒரு ராமாயணம் அப்படின்னு ஒண்ணு எழுதி அதை சொல்லி கொடுத்தோம் வச்சுக்கோங்க, நாம பண்ணல, வால்மீகி பண்ண ராமாயணத்தை நம்ம மனசுல வச்சுன்னு எழுதி கொடுக்கறோம். அதே மாதிரிதான் கோட கல்பத்தில் இருந்தது மனசுல வச்சு நாம் வெளியிடறான். அதுவே நமக்கு பெரிய ரட்சணம். வேதம் இல்லாட்டா நமக்கு கைவிளக்கு கிடையாது. இருள் தருமா ஞானத்தில் சாஸ்திரமே கைவிளக்கு அப்படிங்கிற பேசி, அதனால கைவிளக்கு இருந்தா தானே இருட்டில் நடக்க முடியும், வேதம் இருந்தா தானே சம்சாரத்தில் நடக்க முடியும். இல்லாட்டா எங்கேயோ போய் பள்ளத்தில் விட வேண்டியதுதான். நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, எந்த வழியில போகணும் எந்த வழியில போகக்கூடாதுன்னு தெரியாது. அதனால விளைய காலத்திலே வேதத்தை காப்பாற்றி அதுக்கப்புறம் சிருஷ்டி காலத்திலே அந்த வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுத்து அந்த பிரம்மா மூலமாக வேத சம்பிரதாயம் பரவச் செய்து இப்படியெல்லாம் பகவான் காப்பாற்றின பிரகாரம் பல பிரகாரங்கள் அதெல்லாம் எடுத்து சொல்லும்படியாக இந்த இரண்டாவது பாசுரம் இருக்கு. அருமறையை ஊழிதனில் காத்தார் வந்தார், அது தன்னை அன்று அயலுக்கு அளித்தார் வந்தார், தர்ம வழி அழியாமல் காப்பார் வந்தார். இப்படி எல்லாம் சொல்ற எல்லாத்துக்கும் மேல குறிப்பாக இங்க அப்படின்னா பகவான் அப்படின்னு அர்த்தம் சொல்லும்போது கூடவே பிராட்டி அப்படிங்கிற அர்த்தமும் வரும். ஏன்னு கேட்டா எம்பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னால ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க அப்படின்னால எம்பெருமானை சொன்னால் பிராட்டியும் சொன்னதாதான் வச்சுக்கணும். அப்ப அகாரத்தினுடைய அர்த்தம் பிராட்டியுமா, பெருமாளும் பிராட்டியுமா, அர்த்த சித்தம்னு வாங்க. அர்த்த சித்தம்னா என்ன அர்த்தம் கேட்டா, அகாரத்துக்கு அர்த்தம் பகவான் தான், ஆனா கூடவே பிராட்டியும் நம்ம வச்சுக்கணும். அகாரத்தினால அர்த்தத்தினால என்னென்ன பெருமைகள் சொல்லித்தோ அதெல்லாம் பிராட்டிக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்படியாக சுவாமி தேசியன் அழகா சாய்ச்சிருக்கேன். ஏன் அப்படி அப்படின்னா, பெருமாளோட எப்பவும் பிரியாமல் பிராட்டி இருக்கிற அப்படின்னா எந்த நிலையிலும் பிரியாமல் இருக்கார் அப்படிங்கறத திருஉரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்லாம் ஆரம்பித்து அழகின் சொன்னார். இப்படியாக அகாரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உகாரத்தினுடைய அர்த்தம் மகாரத்தினுடைய அர்த்தம் சொல்லணும். அ உ ம மேல இம்மு, இது சேர்ந்ததுதான் அந்த பிரணவம் அப்படிங்கிறது. உகாரத்தினுடைய அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி அக்கப்புறம் ஒரு சதுர்த்தி விபக்தி அப்படின்னு ஒரு விபக்தி இருக்கு. ஆய அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது மறைஞ்சிருக்கு, அது போயிடுச்சு. அதாவது விபக்தி வந்து அந்த விபக்திக்கு லோபம்னு சொல்றான், லோபம்னா அது அழிஞ்சு போயிடும், அது மறைஞ்சு போயிடும். ஆனா அதனுடைய அர்த்தம் வச்சுக்கணும். அப்போ சம்ஸ்கிருதப்படி சம்ஸ்கிருத கிராமர் படி அது நடக்கிறது. அகாரார்த்தாயை அப்படிங்கிறார், அகாரார்த்தனுக்கேதான் நான். அகாரார்த்தாயை அகாரத்தினுடைய அர்த்தத்துக்கே ஸ்வம் தாசனானவன் அகம் நான். இந்த இடத்துல அகாரார்த்தம்னு ஆக சொல்லிட்டேன், ஸ்வம் அப்படின்னா அந்த சம்பந்தம், நமக்கும் பகவானுக்கும் இருக்க சம்பந்தத்தை சொன்ன தாசன் அர்த்தம். அகம்ங்கிறது மகாரத்தினுடைய அர்த்தம்.
அல்ல அகாரார்த்தா எய்வ, அகாரார்த்தத்துக்கே நான் தாசன், எம்பெருமானுக்கே நான். அகாரனா எம்பெருமான், உக்காரங்கிறது சம்பந்தம், தாசன்கிற சம்பந்தம் வச்சுக்கோம், மக்காரங்கிறது ஜீவன். அப்ப எம்பெருமான் தாசன் ஜீவன்னா எம்பெருமானுக்கு தாசன் ஜீவன் வந்தோம் இல்லையா, அந்த உக்குங்கிறது தான் அந்த நாலாவது விபக்தின்னு சொல்றோம், நாலாம் வேற்றுமைன்னு தமிழ்ல சொல்லுவா. அந்த வேற்றுமை இங்க இருக்கு, மறைஞ்சிருக்கு, இல்ல ஒளிஞ்சிருக்கு. அதனால அந்த நாலாவது வேற்றுமை அதனுடைய அர்த்தம், உக்காரத்தினுடைய அர்த்தம், மகாரத்தினுடைய அர்த்தம் எல்லாத்தையும் சொல்லுவதாக மூணாவது பாக்கம். உக்காரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சம்பந்தம்னு ஒரு அர்த்தம், உக்காரத்தினுடைய அர்த்தம் ஏவன்னு ஒரு அர்த்தம், ஏவனா அதற்கே நாராயணர்க்கே நாம் அப்படின்னு சொல்றாரோ சுவாமி தேசிய, அது மாதிரி அவனுக்கே அப்படின்னு ஏன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பிராட்டின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிராட்டின்னு அர்த்தம் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவனுக்கேங்கிறது முன்னாடியே நம்ம வச்சுக்கணும், அவதாரணம் அர்த்த சித்தமா வச்சுக்கணும். பிராட்டின்னு அர்த்தம் சொல்லலைன்னா அப்ப பிராட்டி கிடைக்காதன்னு அர்த்தம் வேண்டாம், ஏன்னா அகாரத்தினுடைய அர்த்தத்திலேயே எம்பெருமானை சொன்ன இடம் எல்லாம் பிராட்டியும் சொல்லியிருக்கிறார், அவரையும் சொன்னதாக இது ரெண்டு விதமான வழி சொல்லியிருக்கார். அப்படின்னா ஜீவன், அது எதனால அப்படின்னா அகம் அப்படின்னு ஜீவனை சொல்லும்போது யுஷ்ம சப்தத்துல ஜீவனை சொல்லும்போது நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்துட்டு இந்த மூன்று வருது. இன்னொன்னு மு அப்படிங்கிற மேங்கிறது சம்ஸ்கிருதத்துல 25வது எழுத்து, ஜீவன் 25வது தான், 25வது தத்துவமானது. வெஞ்சாரத்தை கணக்கு பண்ணும்போது எப்படியானா அ அப்படின்னா முதல் அப்படிங்கிற அர்த்தம், அதனாலே பகவான் அர்த்தம் கிடைச்சோ, அந்த மாதிரி மு அப்படின்னா 25ன்னு அர்த்தம், அதனால ஜீவன்கிற அர்த்தம் கிடைக்கும். இது பல விஷயங்கள் சொல்ற வயசுக்கிறதா இருக்கிற எல்லாத்தையும் உபதேசமா கேட்டுக்கலாம். இப்போ இதனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய பாட்டுகள் பார்ப்போம். அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பாறு வந்தார், தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், தே சொத்தார் மிக்காரும் இல்லார் வந்தார், நினைக்க நமக்கின் அறிவு தந்தார் வந்தார், நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார், எனக்கிவர் நான் இவர்க்கென்ன இனி யார் வந்தார், எழுத்தொன்றில் திகழ நின்றார் வந்தார் தாமே. இப்படி பகவான் வந்தார் வந்தார்னு சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. முதல்ல அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், சர்வலோகங்களுக்கும் ரட்சகனாக இருக்கக்கூடியவர் எம்பெருமான், அருளாளர் பேரருளாளர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானை குறித்து இந்த பிரபந்தம் இருக்கிறபடினாலே அனைத்து உலகும் காக்கும் அருளாளர் அப்படின்னு அவருடைய பெருமை எடுத்து சொல்ற. அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், சகல லோகங்கள், இந்த பூலோகம் மாத்திரம் இல்லை. ஏன்னு கேட்டானா இப்ப எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படின்னா ரட்சகன் அப்படிங்கிறது பொதுவா இருக்கு, யார ரட்சகன் சொல்லலையே, பொதுவா ரட்சகன் சொல்றதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு ரட்சகன் அப்படிதானே ஆகும், இங்க யார ரட்சகன் சொல்லலையே, எப்ப ரட்சகன் அப்படிங்கிறது சொல்லலையே அப்படின்னா அது சொல்லாதபடினாலே எல்லாருக்குமே எப்பொழுதுமே ரட்சகன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். ஆமா, இதான் ஒண்ணு சொன்னா பரவாயில்ல, ஒன்னு சொல்லல அப்படின்னா சகல பேருக்கும் ரட்சகன் அப்படின்னு அர்த்தம், நிருபாதிகமான விவகாரம் அப்படின்னு பெயர். அதனால அனைத்துலகம் காக்கும் அருளாளர் உண்டா, எல்லா உலகத்தையும் காக்கக்கூடியவர் அப்படின்னு, அனைத்துலகம் காக்கும் அருளாளர் வந்தார். இங்கேயும் இந்த ரட்சகத்துவத்தை சொல்லுகிறார், ஏனால் நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்பது ரக்ஷ்ய ரக்ஷக பாவம் அப்படின்னு ஒரு சம்பந்தம் உண்டு, அவன் காப்பாத்தனான்
நாம் காப்பாற்றப்படுபவர்கள் அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கு. அது முக்கியமான ஒரு சம்பந்தம். அதனால சம்பந்தத்தை சொல்லும்போது அவனுக்கே அப்படின்னு சம்பந்தத்தை சொல்லும்போது அந்த ரக்ஷே ரக்ஷகம் அப்படிங்கிற சம்பந்தத்தை நாம் எடுத்துக்கணும். அதுலயும் அகாரத்தினே ரக்ஷகன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிருக்க முடியுனாலே அப்போ அவனுக்கு ரக்ஷியன் நாம், அவனுக்கே அப்படின்னா அவனுக்கே ரக்ஷியமாக இருக்கக்கூடியவன் நாம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அதனால அந்த அர்த்தத்தை அழகா சொல்ற. அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார். அது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் சேஷியாக சுவாமியாக இருக்கக்கூடியவர், ரட்சகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு மாத்திரம் இல்ல, சேஷியாக. சேஷினா என்ன அர்த்தம் அப்படின்னா எம்பெருமானுக்கே அவன் பொறுத்தே அப்படின்னு அர்த்தம். அதாவது இது சுவாமி சொல்றார் அழகா, இச்சதுர்த்தி தாத்தர்ச்சத்தை விவக்ஷிக்கையாலே ஆத்ம பரமாத்மாக்களுடைய சேஷி சேஷி பாவம் பிரகாசியம். அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேனா இருக்குன்னு சொல்லுவோம், பேனாவை அவனுக்கு கொடு அப்படின்னா அவன்கிட்ட கொடுத்துக்கலாம், இல்ல அவனுக்கே கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு கொடுத்தோன்னு திருப்பி கேட்க கூடாதுன்னு அர்த்தம். முதல்ல அவனுக்கு கொடுன்னா அவனுக்கு கொடுத்துரு, அப்புறம் வாங்கிக்கலாம். அவனுக்கே அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னா அவனுக்கே அவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லுவா, அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான், திருப்பி வாங்கிக்க வேண்டாம், அவனுக்கு சொந்தமாகவே கொடுத்துருன்னு அர்த்தம். அவன் பொருட்டு அப்படின்னுவான். அந்த அர்த்தம் இங்க வேணுமா, எம்பெருமானுக்கு நான் தாசன் அப்படின்னா இதே எம்பெருமான ஒருத்தருக்கா நான் ஒருத்தருக்கா ரெண்டு பேரும் அவனுக்கு நான் தாசன் மாத்திரம் இல்லை, எம்பெருமானின் பொருட்டே நான் தாசன். அதாவது என்னுடைய பலனே நான் தாசனா இருக்கிறதுடைய பலன் அவனுக்கு. நான் தாசனா இருந்து கைங்கரியெல்லாம் பண்றேன், அதுக்கு அதனுடைய பலன் அவனை போய் சேரணும், எனக்கு பிரதான பலன் கிடையாது அப்படின்னு அந்த பொருட்டுங்கிற அர்த்தம் வரணும். அந்த அர்த்தம் வரணும்னா அவன் சேஷி நாம் சேஷன் அப்படிங்கிறவர். என்ன சேஷினாலே அவனுக்காக நாம் இருக்கோம் அர்த்தம், சாதர்த்தியம்தான். சேஷ பராத்தத்வாத்துல சூத்திரம், சேஷன்னா யாருன்னா நூறுத்துக்கு வேண்டியே யார் இருக்கானோ அவன் சேஷன், எஜமானுக்கு வேண்டியே தாசன் இருந்தான் அப்படின்னா அவன் சேஷன் அப்படின்ற. அச்சேத வஸ்துக்குள்ளா நமக்கு சேஷம், ஏன்னா நமக்காக வேண்டிதான் இருக்கு, நம்முடைய சரீரம் நமக்கு சேஷம், ஏன்னா ஆத்மாவுக்கு வேண்டிதான் சரீரம் இருக்கு. சேதன அச்சேதனங்கள் எல்லாமே பரமாத்மாவுக்கு சேஷம், ஏன்னா அவனுக்காகவே இருக்கு. உபாதத்தே சத்தா அஸ்தி நியமனாத்தி சுமுத்திஷ்ய ஸ்ரீமான் இது வததி வாகௌ உபநிஷதி அப்படிங்கிற கூறத்தாழ்வு. எம்பெருமான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கும் போதே தனக்குன்னு வச்சுதான் சிருஷ்டிக்கிறான், தன் பொருட்டு அதான் லீலா ரசம். இந்த ஜனங்கள்லாம் இப்படி சிட்டிச்சு இருக்கிறத பார்த்து எம்பெருமானுக்கு லீலா ரசம் உண்டாகும். அதனால சேஷி அப்படின்னு சொன்னபடி ரீதியில எம்பெருமான் இருக்கான், அதான் அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார். மொத்தத்துக்கும் இங்கே அனைத்துன்னு சொன்னது காரணம் அதுதான், ஏதோ இவருக்கு மாத்திரம் சேஷி அவருக்கு சேஷி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சேத்தனா சேத்தங்கள் வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் சேஷி, நாமெல்லாம் சேஷர்கள். சேஷன்னா எம்பெருமானுக்கே ஆனவர்கள், பிரதான பலம் எம்பெருமானுக்கேன்னு இருப்பவர்கள். இந்த சேஷ பாவத்தை நாம் ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் நாம் சேஷம்தான், ஒத்துக்காம போகலாம் ஆனா சேஷம்தான். சேஷன்னா எம்பெருமானுக்காக தான், நம்ம வச்சுட்டு அவன் தான் ஆனந்தப்பட்டிருக்கான். கம்பெனியில வேலை பார்க்கிறார் ஒருத்தர், பெரிய கம்பெனியில நல்ல பெரிய போஸ்ட்ல, எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய போஸ்ட்ல அவர் வேலை பார்க்கிறார். கார்த்தால போனா அவர் சாயங்காலம் வரத்துக்கு ராத்திரி 11 மணி 12 மணி ஆயிடும். ஒரு சமயம் எங்க தகப்பனார் கேட்டா, எதுக்காக இப்படி வேலை பார்க்கணும், ஏன்னா சாயங்காலம் திரும்பி விட வேணாமா, ஆபீஸ்க்கு போனால் முன்காலத்துல எல்லாம்
சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா திரும்பி வருவா. ஆத்துல வந்து சந்தியாவந்தனம் பண்ணவோ சகசனாமம் சொல்லவோ கோயிலுக்கு போகவோ இதெல்லாம் முடியும். ஒண்ணும் இல்லை, காத்தால 8 மணிக்கு போக வேண்டியது, ராத்திரி 10 மணிக்கு வர வேண்டியது, 11 மணிக்கு வர வேண்டியது. 10 மணிக்கே பாதி பேர் தான் வரா, 11 மணிக்கு வர வேண்டியது அப்படின்னு இருந்தா இந்த காரியங்கள்லாம் கெட்டு போயிடும். அப்போ நீ உமக்கு இல்லை, நீ வேற யாருக்கோ வேலை செய்யற, உன்னால உனக்கு வேலை செய்ய முடியலையே. உனக்குனா உன் பொருட்டு நீ வேலை செய்யலையே, வேற யார் பொருட்டோ தானே வேலை செய்யற, இன்னொருத்துக்காக தானே இருக்கேன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், அப்படி இல்லை, சம்பளம் இருக்கோ இல்லையோ, நான் வேலை பண்ணா எனக்கு சம்பளம் வரும். நான் 11 மணிக்கு வேலை பண்றேன்னா எனக்கு மாசத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம்னு சம்பளம் வரும். அப்போ எனக்காக தான் நான் இருக்கேன், நான் அவருக்காக இல்லை. என்ன நிறைய சம்பளம் வரப்படினால என்னுடைய பலனுக்காக நான் இருக்கேன், நான் ஏதோ அவருக்காக செய்யறேன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னார். அப்ப அப்பா சொன்னார், அதை நீ தப்பா நினைச்சுட்டு இருக்க, நீ புரிஞ்சிக்கல. உன்கிட்ட மாசம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அவர் வேலை வாங்கிட்டு அவர் தான் பலனை அடிச்சுக்கிறார். இப்போ எஜமானன் ஒருத்தர் வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கிறார். அப்ப அந்த வேலைக்காரன் வேலை செய்யறது எஜமானுக்காக வேலை செய்யறானா தனக்காக வேலை செய்யறானா அப்படின்னா, இவன் நினைச்சிட்டு இருக்கான் தனக்காக வேலை செய்யறான் அப்படின்னு அதுல ஒரு அம்சம் இருக்கு. ஆனால் உண்மையில என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, இவனுக்கு அந்த பைசாவை கொடுத்துட்டு தம் வேலையைதான் எஜமான நடத்திக்கிற. இப்போ உனக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறான் அந்த கம்பெனிக்காரர் அப்படின்னா, நீ அதுல திருப்தி பட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் அப்படின்னு நீ வேலை செய்ய. ஆனா இவர் கேள்வி கேட்டார், உனக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறாருன்னா அவர் உன் மூலமா அவர் எவ்வளவு சம்பாதிப்பார், உன் மூலமா அவருக்கு 4 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார், உன்னை ஆளா வச்சு 4 லட்சம் ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார், அதுல 2 லட்சம் ரூபாய் அவனுக்கு கொடுக்கறாரு, அவ்வளவுதானே. அதனால உண்மையில பிரதான பலங்கிறது அவருக்கு தான் போறது, அப்பிரதான பலம் தான் உனக்கு வருது. அப்ப அவர் தான் சேஷி, நீ சேஷன். இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஆக எல்லாருமே எம்பெருமானுக்கு சேஷர்கள் தான், எம்பெருமானுக்காக தான் நாம் இருக்கோம். ஆனா நமக்கு அது தெரியல. யார் இப்ப நாஸ்திகனா இருக்கவங்க கூட எம்பெருமானுக்கு சேஷன் தான். எம்பெருமானுக்கு லீலா ரசத்துல பல விதமான ரசம் உண்டு. அவன் ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சு அதெல்லாம் வேலையில செய்ய வைக்கிறதே ஒரு லீலா ரசம். பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி அப்படிங்கிற ஒரு கிளியை பிடிச்சு கூத்தல அடைச்சி வச்சு அதுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி போட்டு அதுக்கு சொர்ணத்துல வளையெல்லாம் பண்ணி கழுத்துல செயின் எல்லாம் போட்டு அதுக்கு வேண்டிய பழம் பால் என்னன்னு உண்டோ அதெல்லாம் கொடுத்து அதை அழகு பார்த்து அதுக்கு வார்த்தை சொல்லி வச்சு அது வார்த்தை சொல்றதை கேட்டு சந்தோஷப்பட்டுன்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுப்பான். கூண்டுக்குள்ள இருக்கு கிளி, அது வேளா வேலைக்கு கிடைக்கிற ஆகாரம் எல்லாம் கிடைக்கிறது. ஆனா இந்த கிளியை இப்படி பழக்கி வச்சு இத்தனையும் பண்றதுனால ஆனந்தம் யாருக்கு அப்படின்னா அவருக்கு. கிளி என்ன கேட்டா சுதந்திரம் இருக்க வேண்டிய கிளி கூண்டுக்குள்ள உட்காந்துருக்கு, ஒண்ணுதான், எல்லாம் கிடைக்கிறதா இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு ஜீவாத்மாவை பிடிச்சு வச்சு சம்சாரத்தில் வச்சு இவனுக்கு அனுபவத்திற்கு வேண்டிய வஸ்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்து இவனுக்கு ஆகாரம் முதலானதெல்லாம் கொடுத்து அலங்காரங்கள் ஆடைகள் இன்னும் என்னென்ன உண்டோ அதெல்லாம் மக்கத்தையும் கொடுத்து வேடிக்கை பார்க்கிறவர் இன்னும் பெருமாள் தான். அதனால அவருக்கு அது லீலாரசம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அது லீலாரசம்னு வேடிக்கை பார்க்கறது தான், வேற ஒன்றும் தனியா பலன் தான் கிடையாது. எப்படி இந்த கிளி எப்படி இருக்குவார் வேடிக்கை பார்த்துட்டு காணலியோ, இவன் இது எங்காத்து கிளியாவோ இவ்வளோ நன்னா இருப்பார் அப்படின்னு இது ஒரு வேடிக்கை இருக்கு. அந்த கிளிக்கு ட்ரெஸ் போட்டுருக்கோன்னு அதுக்கே தெரியாது, ட்ரெஸ் போட்டுனா என்னங்கிறது தெரியாது, அதுவும் போட்டு இவன் போட்டு வச்சா அதுவும் போட்டுண்டு. அது மாதிரி அத்தை தின்று அங்கேயே கிடைக்குங்கிற மாதிரி இந்த சரீரத்தில் என்ன இருக்கோ அது அது வச்சு நம்ம இங்கேயே இருந்துருக்கோம். நீ இதை காட்டும் நல்ல சரீரம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னா அதுக்காக போக முடியும், கிடைக்கிறத வச்சுன்னு இருக்க முடியும், அவ்வளோதானே. அந்த மாதிரி ரீதியில் நம்ம போயிட்டு இருக்கோம், நமக்கு இதில் சுவாத்திரம் இல்லை. இந்த சரீரமோ இந்த இந்திரியமோ இந்த போக்கிய வஸ்துக்களோ எல்லாமே நம்ம சங்கல்பத்தினாலே வந்தது இல்லை, எல்லாமே பகவத் சங்கல்பத்தினால வந்திருக்கு. ஆனால் இப்படி அதை அந்தந்த வஸ்துவில் அதை சேர்த்து வச்சு இப்படி சிருஷ்டியெல்லாம் பண்ணி அதை ரக்ஷணங்கள்லாம் பண்ணியிருக்கான். எல்லாத்துக்கும் சேஷியாக, அதாவது பலனை தான் அடைபவனாக, அவன் பொருட்டே எல்லாம், அதுதான் அந்த சதுர்த்தியினுடைய அர்த்தம். எம்பெருமானுக்காகவே நான் அப்படின்னு அர்த்தம். அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பாறு வந்தார் சொமுத்திஷ்ய
தன்னை உத்தேசிச்சுதான் பகவான் செய்கிறான். நடுவில் இவர்களுக்கு ஞானம் எல்லாம் வந்து அதனாலே நல்ல உபாயங்கள்லாம் வந்து சீவை குண்டத்துக்கு போய் அங்க போய் எம்பெருமானை அனுபவிச்சான்னா அங்க போய் கைங்கரியம் பண்றான் யாருக்குன்னா அதுவும் அவருக்கு தான். அப்பவும் பகவான் அவனை கைங்கரியத்தில் ஈடுபடுத்தி அவன் தான் சந்தோஷப்படுறான். அதுவும் அவனுக்கு ஒரு ரசம். எல்லாமே லீலை தான் மொத்தம். பவந்தி லீலாஹா அப்படிங்கிற சதாசிதா நாம் ஜகதுர்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயா பவந்தி லீலாஹா. ஜகத்தினுடைய உத்பவம் ஸ்திதி பிரணாசம் சம்சாரம் விமோச்சனம் மோட்சம் எல்லாமே லீலை பெருமானுக்கு. நான் இங்கிருந்து அங்கே போனாலும் எம்பெருமானுக்கு கைங்கிறனா மனப்போறேன். அங்கே போய் சுதந்திரனாக எம்பெருமான் விட்டு இருப்பாங்கிறது கிடையாது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான்னா இங்கிருந்து கஷ்டப்பட்டு அங்கே போய் சுதந்திரம் இல்லையா? எம்பெருமானு தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டா அந்த எம்பெருமானுக்கு தாசனா இருக்காங்கிறது சொல்லியோ அது ஆனந்தம். ஏன்னு கேட்டா அது சொரூபமான அப்படின்னாலே எப்பவுமே சொரூபத்தோட இருக்கணும் அவ்வளவுதானே. சொரூபமான அப்படின்னாலே என்னானாலும் சரி இந்த ஆத்மாங்கிறது பரமாத்மாவுக்கு தாசன் பரமாத்மாவுக்கு சேஷங்கிறது இதனுடைய சொரூபம். சொரூபம் இல்லாம வேற ஏதாவது வந்தாதான் நமக்கு கஷ்டம். சொரூபத்தோட இருந்தா கஷ்டம் கிடையாது. உடம்பு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது சொரூபத்தை அப்படியே இருந்தா பிரச்சனை இல்லை. அதுல ஏதாவது வியாதி வந்தாதான கஷ்டம். அந்த மாதிரியாக ஆத்மஸ்வரூபம்னா என்ன கேட்டா அது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஆத்மஸ்வரூபம். அது தவிர வேற யாருக்காவது இருக்கக்கூடியது அப்படின்னு வரும்போது பிரச்சனை வரும். அதனால இந்த ஆத்மாவானவன் எம்பெருமானுக்கே தாசன் அப்படிங்கிறது சொரூபமான அப்படின்னால அதுல வந்து இவன் ஆனந்தமா இருந்தான். சொரூபத்தை பெற்று அந்த சொரூபங்கிறது ஆனந்த சொரூபம் வேற சொல்லியிருக்கு. அதனால அந்த சொரூபத்தோடு கூட அவன் ஆனந்தம் பார்க்கான். அதனால அந்த ஆனந்தத்தை கொடுத்து எம்பெருமான் வந்து லீலை பண்றான். சில பேருக்கு மோட்சம் கொடுத்து லீலை பண்றான், சில பேருக்கு சம்சாரம் கொடுத்து லீலை பண்றான். இது எல்லாமே லீலையா பண்ணிட்டு தனக்காக எம்பெருமான் அந்த லீலா அரசத்துக்காக எல்லாத்தையும் வச்சுருக்கான். அதனால எல்லாத்துக்கும் அதிபதி எம்பெருமான் தான். நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அவன் ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் எம்பெருமான் தான் அதிபதி. அதுக்கு தான் அந்த உதாரணங்கள்லாம் பண்ண. யாருக்கு வேலை செய்யறோன்னே புரியாமையே வேலை செய்யறான் நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாது. அதுவே தெரியாது, தெரியாமையே வேலை செய்யறோம் நிறைய பேர். அந்த அந்த மாதிரி இருக்குன்னா எம்பெருமானுக்கு தான் நான் சேர்ந்து தெரியாமே இந்த லோகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப நாஸ்திக்கனே இருக்கான்னு வச்சுப்போம். எம்பெருமான் அப்படிங்கிறவர் யாருங்கிறதே தெரியாது, சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா அவன் என்ன பண்றான், அவன் இந்த போகத்தெல்லாம் அனுபவிக்காம இருக்கானா அப்படின்னா இல்ல, எல்லாத்தையும் அனுபவிச்சுன்னு தான் இருக்கும். அனுபவிக்கிறத அவனே சிருஷ்டிச்சு அனுபவிக்கிறானா அதுவும் இல்லை, யாரோ ஒருத்தர் சிருஷ்டிச்சு வச்சதுதான் அனுபவிக்கிறான். அப்ப அனுபவிக்கிறதுக்கான அவனுக்கு இருக்கக்கூடிய கை காலங்கள்லாம் அதையாவது அவனே சிருஷ்டிச்சானா அப்படின்னா அதுவும் இல்லை. போக்கிய வசுக்களை அவன் சிருஷ்டிக்கல, போகம் உபகரணமா இருக்கக்கூடிய கை கால முதலாளர்லாம் அதுவும் அவனே சிருஷ்டிக்கல. பகவானே கொடுத்த கை கால் சரீரம், பகவானே கொடுத்த போக வஸ்துக்கள், பகவானே ஏற்படுத்தி வச்ச சம்பந்தம், இதுக்கு அதுக்கு ஏற்படுத்தி வச்ச சம்பந்தம், பகவானே கொடுத்த அறிவு அதை பத்தி இது எனக்கு தேவை அப்படிங்கிற அறிவு, அதெல்லாம் வச்சுட்டு இவனுடைய கர்மாதீனமா பகவானே உண்டாக்கின போகம் அந்த போகத்தை இவன் அனுபவிக்கிறான். இவன் எதுவுமே பண்ணிக்கல, இதெல்லாம் பண்ணிட்டும் கடைசியில பகவான் இல்லைன்னா ஏ ஒண்ணுமே இவன் பண்ணல, எல்லாம் அவன் பண்ணிருக்கான். ஆனா பகவான் மாத்திரம் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னா நீ ஒத்துக்காட்டா கூட அவனுக்காக தானே எல்லாம் இருக்கு, அவன் தானே உன்னை எல்லாம் வேலை வாங்கியிருக்கான், உனக்கு நம்பலைன்னா கூட நீ ஒத்துக்காட்டா கூட. அதான் சொல்றான் தி ஒர்ஸ்ட் மூமெண்ட் அப்படிங்கிறான். அதாவது நாஸ்திகனுக்கு ஒர்ஸ்ட் மூமெண்ட் எது அப்படின்னு கேள்வி கேட்டா ஒருத்தர் அழகா சொன்ன, வென் ஹீ இஸ் தேங்க்ஃபுல், வென் ஹீ ஃபீல்ஸ் ஹிம்செல்ஃப் தேங்க்ஃபுல் ஹீ ஹாஸ் நன் டு தேங்க் அப்படின்னு. அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நாம பண்ணதில்லை, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஆனா அது யாரோ ஒருத்தர் யாருங்கிறது தெரியாது அப்படின்னால பெரிய கஷ்டம். நம்ம ஒருத்தர் தேங்க்ஸ் கொடுத்து சொல்லணும், ஆனா யாரு சொல்றதுன்னு தெரியல வச்சுக்கோங்க. அப்ப நல்லவனா தான் கஷ்டப்படுவோம், இதெல்லாம் யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்குறாரு. அப்ப நல்லவனா இருந்தா யார் வர் அப்படின்னு அதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா ஆஸ்திகனா இருக்கவன் எம்பெருமான் தான் அதிபதிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கும். அதனால புரிஞ்சிருந்தாலும் புரியாட்டதும் எல்லாத்துக்குமே அது மாதிரி சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் அச்சேத்தன வஸ்து கூட எம்பெருமான் தான் சுவாமியா இருக்கக்கூடிய சுவாமின்னா சேஷியா இருக்கக்கூடிய, அதாவது சேஷன் சேஷி அப்படிங்கிறது பொதுவான வாக்கு.
அத ஜீவர்கள் விஷயத்துல வச்சு தாசன் அப்படின்னு சொல்றாரு. அச்சேதனத்தை தாசன் சொல்றது இல்லை. அச்சேதன வஸ்துக்கள்லாம் எம்பெருமானுக்கு தான் இருக்கு. பொதுவாகவே அச்சேதன வஸ்துக்கள்லாம் தனக்குன்னு இருக்காது, நமக்கே தெரியும். சந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புஷ்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தனக்குன்னு கிடையாது, நூற்றுக்கு தான் இருக்கு, சேத்தனனுக்கு தான் அது இருக்க முடியும். இப்படியாக எல்லாத்துக்குமே அதிபதியாக சுவாதீன திரிவித சேதனாச்சேதன சொரூப ஸ்திதி பிரவர்த்தி பேத அப்படிங்கிறார். தனக்கு அதீனமாக எல்லா சேத்தனங்களையும் அச்சேதனங்களுக்கும் சொரூபம் ஸ்திதி பிரவர்த்திகளை வைத்தவன் எம்பெருமான். அப்படி அனைத்துக்கும் அதிபதியாய் எவ்வாறு வந்தார் இந்த ஒரு சம்பந்தம் இதை நமக்கு டைம் தெரிஞ்சுக்கணுங்கிறான் சாஸ்திரத்தில். நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுனால ரெண்டு மூணு பிரயோஜனம். முதல் பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம் எம்பெருமானுக்கே எம்பெருமானின் பொருட்டே அப்படிங்கிறபடினால இனிமேலும் எம்பெருமானுக்காகவே நாம பிரவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம சுதந்திரம் இல்லையே, எம்பெருமானுக்கு தானே நாம் இருக்கோம். அப்புறம் இனிமேல் செய்யற கருவி நம்ம எம்பெருமானுக்கே பண்ணால் அது சொரூபத்துக்கு ஏற்றதா இருக்கும். ஒருத்தருக்கே நான் அனுப்புறோம், அவருக்கு ஏற்ற மாதிரி செய்யறதுனால சொரூபத்துக்கு ஏற்றதா இருக்கும். ஒருத்தருக்கே அப்படின்னு ஆனப்புறம் வேற ஒருத்தருக்கே அப்படின்னு இருந்தா அது நல்லா இருக்காது. அதனால எம்பெருமானுக்கே அப்படின்னு சம்பந்தம் தெரியுது, அது ஒரு லாபம். இன்னொரு லாபம் என்ன அப்படின்னு கேட்டா, அவனுக்கு ஏத்த மாதிரி செய்ய போறோங்கிற மாத்திரம் இல்லை, நாம அதை தெரிஞ்சுட்டு அவனை அடையறதுக்கான உபாயத்தை பண்ண போறோம், மோட்சத்துக்கு போறதுக்கான உபாயத்தை பண்ண போறோம். அதனால இந்த விஷயம் இந்த சம்பந்தத்தை முக்கியம்னு வச்சுட்டு அர்த்தபஞ்சகத்தோடு கூட ஷடர்த்த சங்கேபம் நமக்கு சாதிக்க. அர்த்தபஞ்சகம்னு ஒன்று சொல்றான், அஞ்சு அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் ஒரு ஆச்சாரியன் ஷடர்த்த சங்கேபம் ஆறு அர்த்தம் இல்லை, ஆறாவது அர்த்தம் என்ன கேட்டால் சம்பந்தம், சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் பலவிதம். ரக்ஷே ரக்ஷக பாவா, பரமாத்மா தான் நம்மளை சிருஷ்டிச்சான், பரமாத்மா தான் நம்மளை ரட்சிக்கிறான் அப்படின்னு அறிஞ்சு பழகிதான் வரும். ரட்சகன் சிரஷ்டா அதெல்லாம் வரும், அதுல ஒண்ணு அதிபதி அப்படின்னு. அதனால அவன் தாசன்கிறது நம்ம சுரூப சித்தமா இருக்கு அப்படின்னால அதை நம்ம அனுபவிக்கவும் முடியும். அது ஒண்ணு இருக்கு, அதிபதிங்கிறது ஏறிட்டுன்றது இல்லை, சுரூப சித்தமா இருக்கு அப்படின்னா நம்ம அனுபவிக்க முடியும். தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார். அடுத்தவரை சொன்னார், இது உகாரத்தினுடைய அர்த்தம். உகாரம்னா லக்ஷ்மி அப்படின்னு சொல்றது, லக்ஷ்மி பிராட்டி. இப்போ லக்ஷ்மி பிராட்டியோட பெருமாள் எப்பவுமே சேர்ந்து இருக்கார். இந்த ஜீவனானவன் பெருமாளுக்கு தாசன் சொல்லும் போது அ இம் அ பெருமாள், அவருக்கு மு அப்படின்னா ஜீவன் தாசன் அப்படின்னு சொல்லாம நடுவில் ஊர் ஒன்று சேர்த்திருக்கா இல்லையா, ஊர்னா லக்ஷ்மி பிராட்டி. அதனால பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ரெண்டு பேருக்கும் இவன் தாசன், பெருமாளுக்கு மாத்திரம் தாசன் இல்லை. இவா ரெண்டு பேர் மகாரு உகார மகார், பிராட்டிக்கும் சேர்ந்து தாசன், இவர்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து ஈஸ்வரர். பிராட்டியை எந்த சமயத்திலும் அவன் விடுறதில்லை. ஈஸ்வரன் ஆகும் போதும் சரி, காரணமாகும் போதும் சரி, உபாயமாகும் போதும் சரி, ரக்ஷகனாகும் போதும் சரி, மோட்சம் கொடுக்கும் போதும் சரி, எல்லா சமயத்திலும் பிராட்டியோட கூடவே தான் இருக்கான். கூட இருக்கானா என்ன அர்த்தம், வெறும பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அவரோட கூட இருந்துதான் காரணமாறான், அவரோட கூட இருந்துதான் ரக்ஷகனாரான். அப்போ ரெண்டு பேருக்கும் ரட்சகத்துவம், ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி இது, இவருக்கு மாத்திரம் உண்டுங்கிறது கிடையாது, ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல எய்தர் ஆர் சர்வைவர் ஒன்று உண்டு. ஜாயிண்ட் அக்கௌண்ட் என்ன கேட்டா, இவர் இல்லாட்டா அவர், யார் இருக்காளோ அவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா இது அந்த மாதிரி இல்லை, ஜாயிண்ட் தான் இது, எய்தர் கிடையாது. பெருமாள் மாத்திரமே அப்படின்னும் பிராட்டி மாத்திரமே அப்படின்னும் கிடையாது, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் அந்த பார்த்துக்கிறது, எல்லாமே தனியாக செய்ய முடியாது. அதனால்தான் தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார். கொஞ்ச அளவு கூட திருமகளை விடலை அப்படின்னா எந்த நிலையிலையும் பிராட்டியை விட்டு பிரியலைன்னு அர்த்தம். ஆசிரயண தசையோடு போக தசையோடு வாசியர ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம். நம்ம ஆசிரியக்கும் போதும் சரி, நம்ம மோட்சத்தில் அனுபவிக்கும் போதும் சரி, ரக்ஷகனா இருக்கும் போதும் சரி, என்பது ஒரு மிதுனம். பெருமாள் பிராட்டி இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு உத்தேசியம், ஒருத்தர் மாத்திரம் நாம நினைக்க வேண்டாம். சிருஷ்டிக்கும் போதும் சரி, ரெண்டு பேருமா சேர்ந்துதான் சிருஷ்டிக்கிறார்கள்.
அப்படின்னு அர்த்தம். எந்த நிலையிலேயாவது பிராட்டியை விட்டு இருக்காரானா கிடையாது. அந்த உபாசத்தினுடைய அர்த்தம் அத்தனை திருடம். ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா ஒரு ஸ்லோகம் இருக்கு, அக்ரதப்ரே யோ ராமஹா சீதா மத்யேஷு மத்யமா பிருஷ்டதஸ்து துஷ்பாணிஹி லக்ஷ்மணோனு ஜகாமஹன்னு ஒரு ஸ்லோகம். காட்டில போகும்போது அக்ரதஹானா முன்னாடி ராமர் போனார், சீதா மத்யே மத்தியத்துல சீதா போனார், சுமத்தியமா அவளே நல்ல மத்தியமா, மத்தியமான இடுப்புன்னு அர்த்தம், அழகான இடையழக்கின்னு அர்த்தம். பிருஷ்டதா பின்னாடி தனுஷ்பாணிகி வில்ல வச்சுண்டு லக்ஷ்மணா லக்ஷ்மணன் அனுஜகாமக பின்னாடி தொடர்ந்து போனார் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் போனார், பிராட்டி போனார், பின்னாடி லக்ஷ்மணர் போனார், வில்ல தரிச்சுண்டு லக்ஷ்மணர் போனார், அனுஜகாம ஹ ஆஹா அப்படின்னு அர்த்தம்ங்கிறது ஆச்சரியம். பின்னாடி லக்ஷ்மணர் போனார், ஆஹா ஆச்சரியம் அப்படின்னார். சொல்றது யார் வால்மீகி? இது என்ன ஆச்சரியம் வேண்டியிருக்கு? முன்னாடி ராமர் போனார், நடுவில் சீதா பிராட்டி போனார், காட்டில் ஒத்தேடி பாதையில் நடக்கணும், பின்னாடி லக்ஷ்மணர் போனார், அவர் வில்லு வச்சுட்டு இருந்தார், அதில் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படின்னா, வால்மீகி ஆச்சரியம் சொல்றார், அவருக்கு ஏதோ ஆச்சரியம் இருக்கு நமக்கு தெரியல, அவருக்கு என்ன ஆச்சரியம்னு அவரை கேட்டணும். நம்ம ஆச்சாரியால சொல்றா ஒன்றும் இல்லை, இந்த பிரணவம் இருக்கே ஓங்காரம் அது நடந்து போற மாதிரி இருக்கும். பிரணவத்தில் முதல்ல அகாரம் இருக்கு, அப்புறம் உக்காரம் இருக்கு, அப்புறம் மகாரம் இருக்கு. அது மாதிரி அகாரம் தான் பெருமாள், உக்காரம் தான் பிராட்டி, மகாரம் தான் ஜீவன். பிரணவமே வந்து நடந்து போனா எப்படி இருக்கும்? அது மாதிரி காட்டுக்குள்ள நடந்து போறது. இவர பின்னாடி தனுஷ் வில்லு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதுதான் ஜீவனுக்கு அச்சேதம். வில்லுங்கிறது அச்சேதம் தானே, ஆனா ஜீவன் அச்சேதனத்தை சம்பந்தம் பின்னாடி போயிட்டு இருக்கான். அவளுக்கு அந்த அச்சேதம் கிடையாது, பிராக்கிருத சம்பந்தம் கிடையாது அவளுக்கு கிடையாது. ஆனா முதல்ல அகாரம் உக்காரம் மகாரம், பிரணவம் வந்து கால் முடிச்சு நடந்து போற மாதிரி காற்றுல அழகா போயிட்டு இருக்குவார் அப்படின்னு வால்மீகி அதை கொண்டாடுற இவா போடுற பெருமாள் இப்படி காமிக்கிறார். அச்சேதத்திற்கு சுமந்தன் இவன் போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு அதில் தான் ஃபேன் சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோகத்தையும் போட்டார், ஏன்னா ஸ்லோகத்திலையும் ஆதான் ஆரம்பம், அக்ரதா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆரம்பிக்கிறார் முன்னாடி அப்படின்னு சொல்லிச்சு. சீதா மத்தியே சுமத்தியவான், மத்தியத்தில் சீதையை போட்ட, சுமத்தியமான ஒரு பதம் வேற போட்ட, நல்ல இடுப்போடு உடைய அப்படின்னு அர்த்தம். உக்காரம் பார்த்து சொல்றது எப்பவுமே பிரணவத்துக்கே சுமத்தியமான பேர், ஏன்னா பிரணவத்துக்கு பிரணவத்துக்கு இடையழகுன்னு பேர் இருக்கு. பிரணவத்துக்கு இடையே நல்லா இருக்கும். பிரணவத்தை எழுதும் போது கிரந்தாட்சரத்தை எழுதும் போது மேலையும் கீழும் இல்லாமல் நடுவில் உள்ளடங்கி இருக்கும் ஓ அப்படிங்கிறது, அதனால சுமத்தியமா இருக்கும். நல்ல மத்தியமத்தை உடையது, மத்தியில் உகாரத்தை உடையது, மத்தியில் பிராட்டியை உடையது. அப்புறம் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி அதுல இன்னும் இருக்கும் இல்லையா, அதனால மக்காரம் அங்க இருக்கு. லக்ஷ்மணன் ஜீவனுக்கு அடையாளமாக வந்தவர் அவர். கிருஷ்ணதஸ்து துஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம தொடர்ந்து போனார், பின்பக்கம் போனார், பின்னாடி வில்லு வச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த ஸ்லோகத்திலே பார்த்தா அந்த ஸ்லோகத்துக்குள்ளேயே வால்மீகி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பிரணவத்தையும் நோடிச்சுட்டார். ஆ ஊமா எல்லாத்தையும் சொல்லி சப்தத்திலையும் நோடிச்சுட்டார், அர்த்தத்திலையும் நோடிச்சுட்டார், பிரம்மன் நடந்து போனதை அழகா சொல்ற. அந்த மாதிரி பிராட்டியோடு சேர்ந்து இருந்து பெருமாளானவர் சல்வ நிலையிலையும் இருக்க நமக்கெல்லாம் ரட்சிக்கிறார், நமக்கெல்லாம் சேஷியாக ஈஸ்வரனாக பெருமாள் இருக்க பிராட்டியோட சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் திணைத்தரையும் திருமகளை விடாதார் வந்தார் அப்படின்னு. தேசொத்தார் மிக்காருமில்லார் வந்தார், அவருக்கு சமமான தேஜஸ் உடையவர் யாரும் கிடையாது, அவரை விட அதிக தேஜஸ் உடையவரும் யாரும் கிடையாது அப்படி சொல்லும்படி ஒருத்தர் வந்திருக்கார். தேசு ஒத்தார் மிக்காரும் இல்லார், அப்படிப்பட்ட தேஜஸ் பெருமாளுக்கு இருக்கான். எதனால அப்படின்னு கேட்டா இந்த திருமகளோடு இருக்க அப்படின்னாரு. பிராட்டியோட இருக்க இப்படிப்பட்ட பிராட்டி ஸ்ரீஸ்பதி அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு தனி பெருமை, இது யாருக்கும் கிடையாது. பெருமாளுக்கே இருக்கக்கூடிய தேஜஸ் இருக்கட்டும், இந்த தேஜஸ் எழுந்தோம். அப்பிரமேயம் ஹி தத்தேஜஹா எஸ் சா ஜனகாத்மஜா அப்படிங்கிற ராமாயணத்துல ராமனை பத்தி சொல்லும்போது அழகா சொல்றான், அப்பிரமேயம் ஹி தத்தேஜஹா, அந்த தேஜஸ் இருக்கே அதை அளவிட முடியாது. எந்த தேஜஸ்னா எஸ் சா ஜனகாத்மஜா, அந்த சீதா பிராட்டியோட கூட ஒரு தேஜஸ் இருக்கேன் அது அளவிட முடியாது அப்படின்னு. சீதா பிராட்டினாலே அந்த தேஜஸுக்கு ஒரு தனி பெருமை இருக்கும், அது இவாடையே சொல்லல, வேதம் தான் எடுத்து சொல்றது. ஸ்ரீஷ்டே லக்ஷ்மி ஸ்டபத்யோ அப்படிங்கிறது
ஸ்ரீயும் லக்ஷ்மியும் உன்னுடைய பத்னியாச்சே அப்படின்னு பெருமாளை சொல்லும். பெருமாளுடைய பிரபாவத்தை சொல்லும்போது இதை சொல்லும்போது புருஷ சூக்தம் எடுத்து சொல்லும்போது அது ஒரு பெருமைன்னு தெரியும். லக்ஷ்மி பதித்தோங்கிறது அது எப்படி அதை பெருமையா இருக்க முடியும்? எல்லாருந்தான் ஏதாவது ஒரு பதி, யார்தான் பதி இல்லை? லக்ஷ்மிபதி, உமாபதி, வாணிபதி, சச்சிபதினு இந்திரனுக்கு பெயர், வாணிபதினு பிரம்மாவுக்கு பெயர், உமாபதினு சிவனுக்கு பெயர். அப்ப யாரை பார்த்தாமே ஒரு பத்தியும் தான் இருக்கும். அப்ப எல்லாருமே பத்தி தானே அப்படின்னா, இருந்தா கூட புருஷ சூக்தத்துல எம்பெருமானே சகல ஜெகத்துக்கெல்லாம் காரணம் சொல்லி, எம்பெருமானே மோட்சத்தை கொடுப்பவன் சொல்லி மூணாவது பெருமை சொல்றது எம்பெருமானே சிவபதி அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு சமமான ஒரு பிரபாவம் லக்ஷ்மி பிராட்டிக்கு இருக்கு. அவர் பெருமாளை போலவே அவரும் காரணமாக, அவரும் ரட்சகராக, அவரும் மோட்சத்தை கொடுப்பவரா உலகத்துக்கெல்லாம் அப்படி இருக்கிறபடினால அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கு பதியா இருக்க. முதலே சொன்ன மாதிரி அவரை விட்டு பிரிஞ்சு இவரால் எதுவும் செய்ய முடியாது, இவரை விட்டு பிரிஞ்சு அவரால் எதுவும் செய்ய முடியாது. துவந்தம் அப்படிங்கிற சுவாமி இது ரெட்டை, இது ரெண்டு பேர் இல்லை, ரெட்டை அப்படிங்கிறது. ரெட்டையா இருக்கிற அப்படின்னால இவருக்கு அந்த ஒரு பிரபாவம் இருக்கு பெருமாளுக்கு. அதான் தே சொத்தாரும் இருக்காவும். அந்த அதை வச்சு பார்த்தோம்னா இவருக்கு சமமும் யாரும் கிடையாது, இவருக்கு மீறினவரும் யாரும் கிடையாது, ஏன்னா அப்படிப்பட்ட சிவபதி யாரும் கிடையாதுன்னு அப்படின்னா. தே சொத்தார் மிக்காரும் எல்லாரும் வந்தார், நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார். அப்படி பெருமாளும் பிராட்டியுமா ரெண்டு பேருமா சேர்ந்து இருந்தா இப்ப தைராஜ்யம் தோஷம் வருமானம் ஒண்ணு கேட்டார். ரெண்டு பேர் ராஜா பரிபாலனை பண்ணா வச்சுக்கோங்க, அப்ப குழப்பம் தான் வரும். எப்பவுமே ஒருத்தரா தான் இருக்கும், ரெண்டு பேர் நினைச்சு சிந்திக்க கூடாது. எங்க ஆத்துல கூட ரெண்டு பேர் சிந்திச்சா பிரச்சனையா இருக்கு, யாராவது ஒருத்தர் சிந்திச்சு இன்னொருத்தர் கேட்டிருந்தா சந்தோஷமா இருக்கு. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, யாராவது ஒருத்தர் தான் சிந்திக்கணும், இன்னொருத்தர் என்ன பண்ணணும் கேட்டா சிந்திக்கிறத நிறுத்திட்டு அவர் சொல்றத கேட்கணும், தானா சிந்திக்கிறத நிறுத்தணும், தானா சிந்திக்கிறத நிறுத்திட்டு இன்னொருத்தர் சொல்றத கேட்கணும். என்ன பிரச்சனை இல்லாம இருக்கு, இங்க ரெண்டு பேர் சிந்திச்சான பிரச்சனை. இப்ப பெருமாள் எப்படின்னா சுதந்திரமானது, பிராட்டி அப்படின்னா அவரும் சுதந்திரமானது, இவரும் ரட்சகர் அவரும் ரட்சகர், உடனே ரெண்டு பேரும் ரட்சகரானா அபிப்பிராய வித்தியாசம் வராது அப்படின்னு கேட்டா வித்தியாசம் வராது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே சிந்தையே இருக்கான், வேற வேற சிந்தை இருந்தாதான பிரச்சனை. இவர் ஒண்ணு நினைக்கிறார், அவர் வேற ஒண்ணு நினைக்கிறார் அப்படின்னா பிரச்சனை. இவர் நினைக்கிறதையே தான் அவர் நினைப்பார், அவர் நினைக்கிறதே தான் இவர் நினைப்பார் அப்படின்னா பிரச்சனை இங்க வர பொருள். ரெண்டு பேர் சர்வஜர்கள் ஆனப்படினாலே ரெண்டு பேரும் இந்த ரட்சகத்துவங்கிறதுல ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, நன்னா ரட்சிக்கணுங்கிறது ரெண்டு பேருக்கு ஒரே சிந்தை இருக்கிற அப்படின்னா அது எது சரியானதுங்கிறது இவாளுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியுமான அப்படின்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு தெரியாம இருந்தா அப்போ வந்து மாறி இருக்கும். இவர் ஒண்ணு நல்லதுன்னு நினைக்கிறார், அவர் வேற ஒண்ணு நல்லதுன்னு நினைக்கிறார். இது அப்படி இல்லை, நல்லது எதுங்கிறது ரெண்டு பேருக்கும் தெரியும், நல்லது ஒண்ணுதானே, அது எதுங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும். அதனால ஒரே சிந்தை, ஒரு நினைவால் என்றா அப்படிங்கிற ஒரே சிந்தை தான் அவளுக்கு, ரெண்டு சிந்தை கிடையாது. இவன் என்ன நினைக்கிறதோ அதான் அவரும் நினைக்கிற, மாறி நினைக்கிறது கிடையாது, ஒரே சங்கல்பம். அதனால அந்த தோஷம் கிடையாது. அடுத்தது மகாரத்தினுடைய அர்த்தம் ஜீவன், பல அர்த்தம் உண்டு ஜீவன் சொன்னதுக்கு, பல காரணம் உண்டு. முதல்ல அப்பத்து சப்தத்துல நான்ங்கிற அர்த்தத்திலேருந்து வந்ததுன்னு சொன்னேன். இன்னொன்னு ம அப்படின்னா ஞானம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப ஞானத்தை உடையவன் ஜீவன் தானே, அதனால ஜீவனை மகாரம் சொல்றது ஞானே அப்படின்னு சமஸ்கிருதத்துல தாது. அப்போ நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து ஜீவனுக்கு ஜீவஸ்வரூபத்தை கொடுத்திருக்கிறவர் எம்பெருமான். அச்சேதனங்களுக்கு எல்லாம் ஞானம் கிடையாது, சேதங்களுக்கு மாத்திரம் ஞானத்தை கொடுத்துருக்க, அனாதியாவே கொடுத்துருக்க, இப்ப கொடுத்தது இல்லை. நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார், நமக்கு ஒரு அறிவு கொடுத்தார். இன்னறிவு நல்ல அறிவு, அறிவுங்கிறதே அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. இப்ப நமக்கே தெரியும் அச்சேதன வஸ்துக்களை பார்க்கணும், அச்சேதன வஸ்துக்கு நமக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம், அதுக்கு என்ன தெரியும், அறிவுங்கிறதே ஒண்ணும் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அறிவு கொடுத்துருக்க. மனுஷனுக்கும் அறிவு இல்லாமல் கோமா ஸ்டேஜ்ல அப்படி இப்படி போயிட்டான்னா பிளான்ட் ஸ்டேஜுங்கிறாங்க, சாவர மாதிரி ஆயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு அறிவு கொடுத்தார், இன்னறிவு கொடுத்தார். அறிவுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், அந்த ஆச்சரியமான விஷயத்தை கொடுத்தார். எதுக்காக கொடுத்தார் அப்படின்னா நினைக்க, தன்னை நினைக்கணும்.
நான் தான் இப்படி உங்களுக்கு வந்திருக்கேன்னு தன்னை புரிஞ்சுட்டு தன்னை நினைக்கிறங்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிவு கொடுத்தார். அறிவு கொடுத்தாருங்கிறத கொண்டாடணும். அதே சமயம் மூணுக்குரிய மூணு அறிவு தானே, அந்த அறிவு ஜீவனை சொல்றது, ஆனா அறிவு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதே சமயம் அந்த மூங்கிறது ஆவுக்கு ஊக்கும் பின்னாடி இருக்கு, அதனால எம்பெருமானுக்கு சேஷனாக இருக்கு அது. அதனால அதையும் சேர்த்துக்கணும். நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார், நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார். சரி, ஜீவாத்மாவுக்கு இந்த அறிவை கொடுத்தார் எம்பெருமான். என்னைக்கு கொடுத்தார்? என்னைக்கு கொடுத்தாரோ அன்னிலேருந்து அவன் ஜீவன். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டா அச்சேதன், முதல்ல அச்சேதனமா இருந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அறிவை கொடுத்து நீ சேத்தனமாக ஜீவனாக இருந்துக்கோ அப்படின்னு பண்ணாரான்னா அப்படி கிடையாது. அனாதிகாலமா இந்த அறிவு இருக்கு. ஜீவனுக்கு சைத்தன்யம்ங்கிறது அனாதிகாலமா இருக்கு, அச்சேதனத்துக்கு அந்த சைத்தன்யம் கிடையாதுங்கிறது அனாதிகாலமா. இன்னைக்குமே அச்சேதனம் சேத்தனாக முடியாது, சேத்தனம் அச்சேதனமாக முடியாது, இது ரெண்டும் தனித்தனிதான். அச்சேதனத்திலே ஒண்ணு கொண்டு மாறிக்கலாம் எப்படி, அது விஷயம் வேற. ஆனா அதுக்கு திடீர்னு ஒரு அறிவு வந்தது அது இப்படி ஆச்சு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ ஜீவன் ஏதோ ஒரு அச்சேதனத்துக்கு அறிவு கொடுத்து ஜீவன் ஆக்கல. பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த ஜீவன் அனாதிகாலமாகவே அறிவோடியே இருந்திருக்கு. அதான் நிலை நின்ற உயிர், நிலையா இருக்கக்கூடிய உயிர். இப்போ பெருமாள் என்ன பண்றார் சங்கல்பத்தினாலே அப்படின்னா, இந்த நிலையா இருக்கிற இந்த ஆத்மா இருக்கும் ஞானத்தோட அது அப்படியே நிலையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. அதை அழிக்க நினைக்கிறது கிடையாது, அழிக்க நினைக்காம இது எப்பயுமே நிலையமா நிலையாவே இருக்கட்டும் அப்படிங்கிற நித்தியங்கள் நித்தியச்சா சித்தங்கள் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசி. நித்தியமான வஸ்து எல்லாம் பெருமாளுடைய சங்கல்பத்தினால்தான் இருக்கான்னா அது எப்பவுமே நித்தியமா தானே இருக்கு. அது சங்கல்பத்தினால இருக்கா அப்படின்னா வாஸ்தவம் தான் சங்கல்பத்தினால்தான் இருக்கு, அது நித்தியமா இருக்கட்டும்ங்கிற சங்கல்பத்தினால இருக்குன்ற. அந்த வஸ்துக்கள்லாம் நித்தியமா இருக்கட்டும் பகவத் சங்கல்பம், அதனால நித்தியமா இருக்கு. அனித்தியமா இருக்கட்டும் பகவத் சங்கல்பம் தான் அனித்தியமா இருக்கும். ஆனா பகவான்கள் பகவான் என்ன பண்றாங்க, நித்தியத்தை அனித்தியமாக்குறது இல்லை, அனித்தியத்தை நிக்கமாக்க முடியாது. அதனால இது அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைச்சா அழிஞ்சு போயிடும். ஆனா பகவான் அப்படி நினைக்கிறது கிடையாது, அனாதிகாலியாகவும். அதனால்தான் அனித்தியங்கள் அனித்தியச்சா உட்பண்ணங்கள், அழகான வார்த்தை. அனித்தியமான வஸ்து இருக்கையோ அதெல்லாம் எம்பெருமானுடைய இச்சையினாலே உண்டானவை. நித்தியமான வஸ்துக்கள்லாம் எம்பெருமானுடைய இச்சையினாலே உண்டானவையும் கிடையாது, ஏன்னா உண்டானவைங்கிறதே கிடையாது. அதனால எம்பெருமானுடைய வஸ்துவினால் இருப்பவை, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் இருப்பவை. நித்தியங்கள் நித்தேச்சையினாலே இருப்பவை, அனித்தியங்கள் அனித்தேச்சையினாலே உண்டானவை அப்படின்னு இருக்கு. அதனால நிலை நின்ற உயிர் தோன்ற நினைந்தார் வந்தார். நிலை நின்ற உயிர் சிரமா இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா இருக்காரு. இந்த ஜீவாத்மா தோன்ற அப்படின்னு பிரகாசிக்கும்படியாக, அந்த ஞானத்தோடு கூட அதை பிரகாசிக்கும்படியாக நினைந்தார் வந்தார். யார் சங்கல்பித்தாரோ அவர் வந்தார். எனக்கிவர் நான் இவர்க்கு என்ன, இனி யாரு வந்தார். அதுக்கெல்லாம் மேல அந்த சம்பந்தம் இருக்கையும் பகவான் நான், எனக்கு இவர், எனக்கு யாருன்னா பகவான் தான் கதி, பகவானுக்கு யாருன்னா நான் தான். எனக்கு இவர், நான் இவர்க்கு, இந்த இவருக்கும் அப்படியே ஒருத்தருக்கு சம்பந்தம். சுவாமி ஆள வந்தார் சொல்ற, ததகம் தொதிர்த்தே நநாதவான் மதிரே தும் தயனீயவான் விதி நிர்மிதமே ததன் வயம் கிருபையா பாலய ஆத்மஜீகபானே. எனக்கு உன்னை விட்ட வேற விதி கிடையாது, வேற நாகன் கிடையாது, உனக்கும் என்னை தவிர வேறு யாற்றின் கருணை காமிக்க முடியாது. அதனால ஒரு ஜீவன்கிட்டதானே கருணை காமிக்கணும். ஈஸ்வரனா இருக்கிறவன் ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் கருணை காமிப்பான் அப்படின்னா அப்ப அவர் அவருக்கே கருணை காமிச்சனா தான் உண்டு, வேற யாருக்கும் கருணை காமிக்க முடியாது. அப்படி இல்லை, நீ ஈஸ்வரனா இருக்கிறவன் யார் கீழே இருக்காளோ அவளுக்கு தான் கருணை காமிக்கணும். அப்ப என்னை விட்டா உனக்கும் கருணை காமிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, உன்னை விட்டா எனக்கும் கதி வேற யாரும் கிடையாது. விதி நிர்மிதமே நமக்கு ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு அண்மையும் இருக்கு, இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. கிருப்பையா பாலைய இந்த சம்பந்தத்தை பத்திரமா பார்த்துக்கோன்ட்டேன், பெருமாள் பார்த்து நீ என்கிட்ட கருணை காமிக்கணும், நான் உன்னை நாசனா வச்சுக்கணும், இதை பத்திரமா காப்பாற்றி வேற ஒன்றும் வேண்டாம். இதை தவிர நான் ஒன்றும் கேட்கல, இந்த சம்பந்தத்தை நம்ம ஸ்ட்ரிக்டா பிடிச்சு போவோம், நீ என்னை காப்பாத்தின்றே இரு, நான் உன்னை ஆசிரிச்சுட்டே இரு, இவ்வளவு. அதனால எனக்கு இவர், நான் இவர், அவருக்கு நான் தான், எனக்கு அவர் தான்.
அப்படின்னு. என்ன கேட்டா, இனி யாரு வந்தான் இப்படி போக்கியமா இருக்க, எனக்கு இவர் இவருக்குன்னா இவர் சம்மந்தம் மாத்திரம் இல்லை, எனக்கு இவர் போக்கியம், எனக்கு இவர் தான் வேணும், வேற யாரும் வேண்டாம் அப்படிங்கிற. பெருமாள் என்ன பண்றாங்க, எனக்கு இவன் தான் வேணும். அந்த அளவு பகவானுக்கு இவன் கிட்ட கருணை. உன்னை பிரிஞ்சு நான் நிற்பேனோ அப்படின்னு பிரியோகி ஞானி நோத்தியர்த்தம் அகம் சத்தமாம பிரியாக அப்படிங்கிறார் கண்ணன். இந்த ஞானி இருக்கானே, ஞானி ஞானிக்கு நான் ரொம்ப பிரியமானோம், என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கு யாரை பிடிக்கும்னா அந்த ஞானியை பிடிக்கும். சச்சம் மமப்பிரியா, எனக்கு ரொம்ப இஷ்டமானவன் அந்த ஞானி தான், அதனால எனக்கு இவர். அதான் நாராயண சப்தத்துடைய அர்த்தம். நாராயண சப்தத்துடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாரங்கள் அப்படின்னா ஜீவர்களும் ஜீவர்களைச் சேர்ந்த அச்சேதன வஸ்துகள், இதுக்கெல்லாம் ஆதாரம் கதியா இருக்கும்னு நின்றுவோம். அப்புறம் நாரங்களை ஆதாரமாக கொண்டு இருப்போம்னு நின்றுவோம். ரெண்டும் இருக்கு, நாரங்களை ஆதாரமாக கொண்டிருக்கான என்ன அர்த்தம் தான், எல்லாத்துக்குள்ளேயும் தானே இருக்கான் பெருமாள், அதனால எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துருக்கான். அது மாத்திரம் இல்லை, சுவாமி அழகா அர்த்தம் சொல்றார், சுவாமி தேசிகர் இவற்றை இந்த நாரங்களை வச்சுட்டு தான் எம்பெருமானை தெரிஞ்சிக்கவே முடியும், இல்லாட்ட தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா பெருமானை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நமக்கு சிருஷ்டி பண்ணவன், நமக்கு ரக்ஷகன், நமக்கு மோட்சம் கொடுப்பவன், இப்படி தானே நம்ம பெருமானை புரிஞ்சிக்க முடியும். நம்மளை விட்டுட்டு அவனை புரிஞ்சிக்க முடியாது, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவன், இந்த உலகுக்கு நல்லது செய்கிறவன் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால இதுதான் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் கதி, இது இல்லாம அவனே புரிஞ்சுக்க முடியாது. வேதமே அதான் சொல்றது, ஏதோவா இமானி பூ, யார் பிரம்மம்னா யார் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தாரோ அவர் பிரம்மம், அவ்வளவுதான். அவன் எனக்கு இவர், நான் இவர்க்கென்ன இனி யார் வந்தான், இதே பரம போக்கியமா இருக்கு எனக்கு. நான் எனக்கு அவர் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு பரம போக்கியமா. எழுத்தொன்றில் திகழ நின்றார் வந்தார் தாமே, இப்படியாக எழுத்தொன்றில் இந்த ஓரெழுத்து பிரணவம் அப்படிங்கிற ஒரு எழுத்து, அதிலே திகழ நின்றார் பிரகாசிக்கும்படியாக இருக்கக்கூடியவர் ஓம் இது பிரம்மா அப்படிங்கிறது வேதம். பிரணவங்கிறது பிரம்மம், பிரம்மன்னா பிரம்மத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம், பிரம்மத்துக்கு வாச்சகம் என்ன அர்த்தம். இப்போ பிரணவத்துக்கு மொத்தமாவே பிரம்மமான நாராயணன் அர்த்தம், அது தவிர இந்த அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு பிரித்து பார்த்தா முன் சொன்ன மாதிரி இத்தனை அர்த்தங்கள்லாம் கிடைக்கிறது. பிரணவ இமம் அர்த்தம் சமதிசட்டு, பிரணவம் இந்த அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு பல இடத்துல சொல்றான் ஆச்சாரியர் எல்லாம், சுவாமி தேசிகனும் பல இடத்துல சொல்லியிருக்கார் பிரணவத்தினுடைய அர்த்தத்தை, பிரணவார்த்தத்தை எங்கெங்கே சொல்லலாம் அப்படின்னு அதையும் பார்த்துருக்க அவர். தனஞ்சய ரசாதிஷும், தனஞ்சய ரசத்துல பார்க்கலாம், பிரணவே பார்த்த ரசேஜ பாவயந்தாகாம், பிரணவத்தில் இருக்கிறத பார்த்த ரசத்துல பார்க்கலாம். பார்த்தார்த்தான் அர்ஜுன அர்த்தம், அர்ஜுன ரசத்துல இப்படியானா சேத்தனம் அச்சேத்தனம் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வச்சு வழி நடத்துறானோ, ஒரு ஒரு சேத்தனன் அர்ஜுனன், இன்னொரு அச்சேத்தனன் குதிரை, ஒரு அச்சேத்தனன் தேர், அதை போட்டு இதை வச்சு பூட்டி வச்சு அவன் வழி நடத்தி கடைசியில் எல்லாத்தையும் ஓட்டுறவன் என்னமோ பகவான் தான். அந்த குதிரையும் இந்த அர்ஜுனனையும் அதுக்கப்புறம் அந்த தேரையும் எல்லாத்தையும் ஓட்டுறவன், எல்லாத்தையும் செலுத்துறவன் பகவான் தான். அவன் இட்ட கணக்குல தான் எல்லாம் போயிட்டு அந்த மாதிரி சேத்தனத்தை அச்சேத்தனத்துல பூட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வழி நடத்தி சாரதிகி சர்வனேசா எல்லாரையும் நடித்தான். அந்த மாதிரியாக எழுத்து ஒன்றில் திகழ நின்றார், அந்த பிரணவத்தில் திகழ நின்றார், அதான் எழுத்தொன்றில் நின்றார் அல்ல, எழுத்தொன்றில் திகழ நின்றார் பிரகாசிக்கிற. ஆனா பிரணவத்தை சேர்க்கணும், பிரணவங்கிறது எம்பெருமானுக்கே உரியது, அது மற்றவர்கெல்லாம் இதோடு சேர்த்து சொல்றோம், ஏதாவது பெருமானை சொல்லி சொல்லணுங்கிறதுக்காக எந்த மந்திரம் சொன்னாலும் பிரணவம் சொல்லி சொல்லணும், அர்ச்சனை எல்லாம் கூட பிரணவத்தோட கூட தான் சொல்லுவோம், பகவான் நாமாவெல்லாம் கூட பிரணவத்தோட சொல்லுவோம். ஏன்னா எம்பெருமானோட சேர்த்து சொல்லணும், எல்லாத்தையும் தனியா சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் சொல்றதா இருந்தா கூட பெருமானோட சேர்த்து சொல்லணும், அவருக்கு நான் தாசன் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்த்து சொல்லணும். பெருமாளுக்கு என்னங்கட்டா ஆட்டோமேட்டிக்கா எம்பெருமானை சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூணு மந்திரம், பிரகாஷ் ரொம்ப பிரசித்தமான மந்திரம் மூணு மந்திரம், ஒன்று திரு அஷ்டாட்சர், இதுக்கு எட்டு எழுத்து, ரெண்டு துவாதசாட்சரம் வாசுதேவ துவாதசாட்சரம் அதுக்கு பன்னெண்டு எழுத்து, விஷ்ணு ஷடக்ஷர மந்திரம் அதுக்கு ஆறு எழுத்து. இந்த வேடிக்கை என்னங்கிட்டா இந்த பன்னெண்டு எட்டு ஆறு இது எல்லாமே பிரணவத்தை சேர்த்தா தான் வரும், பிரணவத்தை விட்டுட்டா வராது, பிரணவத்தையும் சேர்த்தா பன்னெண்டு அக்ஷரம் துவாதசாட்சரம், பிரணவத்தையும் சேர்த்தா அஷ்டாட்சரம், பிரணவத்தையும் சேர்த்தா ஷடக்ஷரம், மூணுல மூணு நாமம், அஷ்டாட்சரத்துல நாராயண நாமம், துவாதசாட்சரத்துல வாசுதேவ நாமம், ஷடக்ஷரத்துல விஷ்ணு திருநாமம்,
மூணு நாமத்தையும் சேர்த்தா விஷ்ணு காயத்ரின் பெயர். நாராயணாய விக்னஹே வாசுதேவாய தேகிஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இந்த மூணு மந்திரம் இந்த விஷ்ணு காயத்ரியினுடைய விளக்கம். எல்லாமே மூணும் எம்பெருமான் வியாபகன், எல்லா இடத்துலயும் இருக்காங்கிறத காமிக்கிறது. அதனால வியாபக மந்திரம் பேர். மூணும் எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றது. வெறுமை ஏதோ மந்திரம் பேர் சொல்லி சொல்றது கிடையாது. நமக்கு வாசுதேவன்னா எல்லா இடத்துலயும் வசிப்போவன், அந்தரியாமையா இருப்போம். விஷ்ணுனா சகல வியாபியா இருக்கக்கூடியவன் அர்த்தம். நாராயணனா எல்லாருக்கும் அந்தரியாமையா இருக்கக்கூடியவன், ரக்ஷகன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வியாபகமாக பெரிய பெரிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லக்கூடிய பிரணவத்தை உள்ளடக்கின மந்திரம். வேற எந்த மந்திரத்துக்கும் பிரணவத்தை உள்ளடக்கி கிடையாது, பிரணவம் வெளியில தான் இருக்கும். ஆனா மந்திரத்தை சொல்லும் போது பிரணவத்தை ஏன் சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, பகவத் சம்பந்தத்தை சேர்த்து வச்சுதான் சொல்லணும், இல்லாம சொல்லக்கூடாது. அதனால பிரணவத்தை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறோமே தவிர, இன்னும் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பிரணவத்தை நாம சேர்த்துக்கிறோம். அக்னியாய மந்திரங்கள்லாம் கூட அப்படிதான், எல்லாத்தையும் பிரணவத்தை சேர்த்துக்கணும். காயத்ரினா பிரணவத்தை சேர்த்து சொல்லணும், பஞ்சாட்சரம்னா பிரணவத்தை சேர்த்து சொல்லணும், எல்லாம் அப்படிதான் சொல்லணும். இன்னும் ஹோமம் பண்ற மந்திரங்கள் உட்பட எல்லா பிரணவத்தை சேர்த்துதான் சொல்லணும். அது பகவானுடைய ஸ்மரணத்தோட கூட தான் சொல்லணும், அது இல்லாம சொல்லக்கூடும். ஓம் தத்சத்துன்னு சொல்றாங்க, அதுக்காக சொல்றா. ஆனா பகவான் எப்படின்னு கேட்டாங்கன்னா, எழுத்தொன்றில் திகழ நின்றார். அதுல அப்படி பிரகாசிக்கிறாராம் அவர், அவருடைய மந்திரம். அதனாலதான் ஓமிக்கு பிரம்மா அப்படின்றாங்க. வந்தாரு தாமே அப்படி பிரணவத்தினுடைய பெரும் அர்த்தமாக இருக்கக்கூடியவர், அதில் பிரகாசிக்கக்கூடியவர், அதை தனக்கே உரிதாக கொண்டு இருக்கக்கூடியவர், அதன் மூலம் ஜெகத்துக்கெல்லாம் நான் ரட்சகன் என்பதை உணர்த்தக்கூடியவர் அந்த எம்பெருமான் வந்தார் அப்படின்னு இந்த மூணாவது பாசுரத்திலே பிரணவத்தினுடைய அர்த்தத்தை அழகாக சுருக்கி காமிப்பதாக இந்த பாசுரம் இருக்கு. அடுத்தது நமஸ்து நமஹா அப்படிங்கறது அர்த்தம் நாலாவது பாசுரம். அழ்வார் எம்பெருமான் ஆர் சீரார் தோப்பல் திருவேங்கனமுடையான் திருவடிகளே தரணம்.